என் அன்பிற்குரியவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு காணக்கூடாத இறைவன் மனு உருக்கொண்டு இந்த பூ உலகிற்கு இறங்கி வந்தாராம். இயேசு என்ற பெயரில் உலாவினாராம். தன்னிடம் வந்த மக்களுடைய பாவங்களை மன்னித்து புது வாழ்வு கொடுத்தார். சமாதானம் மற்றவர்களுக்கு சாந்தியை கொடுத்தார். உடல் நலம் மற்றவர்களை தொட்டு குணமாக்கினார். தம் அன்பை எல்லா விதத்திலும் நிரூபித்து காண்பித்தார். எனினும் அன்பின் உச்ச கட்டத்தை காண்பிப்பதற்காக இறுதியில் சிலுவையில் நம் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அவர் இவ்வாறு கூறினார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று. எதற்கு? நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் நம்மை தேடி வருவதற்கு, நமக்கு உதவி செய்வதற்கு. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று அவர் கூறுவதாக. ஆம், அதிகாலையில் நாம் அவரை தேடுவோம், நிச்சயமாய் கண்டடைவோம்.
சிறுவர்கள் என்னிடம் சேர கடை செய்யாதீருங்கள் என்றார் மனதார. சிறுவர்கள் என்னிடம் சேர பரலோக செல்வம் அவர்க்கு பலிக்கும் பாக்கியம் எல்லாம் பரந்து ஜோலிக்கும். காலமே தேவனை தேடு சோதனைகளை வெல்லு கெட்ட பாருடல் பேயுடன் போருக்கு நெல்லு. பாவ சோதனைகளை வெல்லு ஜீவ கிரீடம் சீரத்தில் அணிய சிந்தனை செய் காலமே தேவனை தேடு. ஜீவ காருண்யர் பாதம் அணிந்து வந்தாடு. காலமே தேவனை தேடு.
ஆனவர் வாக்குகள் அமிர்தமாமே வானின் மன்னா போலவே ஜீவன் தரும் ஆனவர் வாக்குகள் அமிர்தமாமே வானின் மன்னா போலவே ஜீவன் தரும் பொன்னிலும் அதிவேலை ஏறியது பொன்னிலும் அதிவேலை ஏறியது நன்மை தரும் தினம் வாழ்விலது அமர்ந்திருப்பே நண்பர் சமூகத்திலே அமைதி தரும் அவர் குரல் ஒலிக்க பல உயிரினங்கள் தினம் தொடருகையில் பாலைவனம் போல் பாதை தோன்றுகையில் பல உயிரினங்கள் தினம் தொடருகையில் பாலைவனம் போல் பாதை தோன்றுகையில் வல்லவன் வாலங்காரம் என்னை தாங்கும் வல்லவன் வாலங்காரம் என்னை தாங்கும் மெல்ல அணைத்து அவர் சுமந்து செல்வார் அமர்ந்திருப்பே நண்பர் சமூகத்திலே அமைதி தரும் அவர் குரல் ஒலிக்க அமர்ந்திருப்பே நண்பர் சமூகத்திலே அமைதி தரும் அவர் குரல் ஒலி என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனை பற்றி வேதம் பின்வருமாறு விவரிக்கிறது. தேவன் நித்தியானந்தம் உள்ளவர், ஏக சக்ராதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தன், ஒருவராய் இருப்பவர், சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். என்ன ஆச்சரியமான ஒரு விளக்கம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 6:15-16 என்ற வேத வசனங்கள் அவ்வாறு கூறுகின்றன. எனினும் 1 தீமோத்தேயு 3:16 என்ற வேத வசனம் இந்த காணக்கூடாத தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று கூறுகின்றது. எதற்கு அவர் வெளிப்பட்டாரான? அப்போஸ்தலர் 17:27 என்ற வேத வசனம் இப்படி விளக்கம் தருகிறது. தேவனாகிய தம்மை மக்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் என்று வேதம் கூறுகிறது. ஆம், இந்த பாடல் நமக்கு கூறுவதன்படி ஆதாம் ஏவாள் என்ற தேவனால் உண்டாக்கப்பட்ட முதல் மனிதனும் முதல் பெண்ணும் பாவம் செய்து தங்களுக்கு தேவன் கொடுத்திருந்த மகிமையை இழந்து போன பொழுது அதை திரும்ப அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஒரு வழி செய்வதற்காகவே தேவாதி தேவன் காணக்கூடாத இறைவன் மனு உருக்கொண்டு இறங்கி வந்தாராம். இந்த கருத்தினை விளக்கும் முகனாக ஒரு பாடலையும் கேட்டு இன்புறுவோமா?
காலமோ செல்லுதே வாலிபமும் மறையுதே காலமோ செல்லுதே வாலிபமும் மறையுதே எண்ணமெல்ல வீணாகும் கல்வியல்ல மண்ணாகும் எண்ணமெல்ல வீணாகும் கல்வியல்ல மண்ணாகும் மகிமையே இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் துன்பமெல்லாம் மறைந்து போ இன்னலெல்லாம் மாறிப்போம் துன்பமெல்லாம் மறைந்து போம் இன்னலெல்லாம் மாறிப்போம் வியாதியெல்லாம் நீங்கிப்போம் நாயகன் இயேசுவா வியாதியெல்லாம் நீங்கிப்போம் நாயகன் இயேசுவா மகிமையே இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய மரண நேரம் வருகையில் கருணையின் அழைப்பினார் மரண நேரம் வருகையில் சோற்றத்தா சூழ்ந்திட பற்றுள்ளோ கதறிட சோற்றத்தா சூழ்ந்திட பாற்றுளோ கதறிட மகிமையே இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய இயேசுவா நாட்களை கூறிப்பான் வாழ்க்கையை இயேசுவா நாட்களை கூறிப்பான் ஓட்டத்தை மூடிக்க காத்துக்கொள் விசுவாசத்தை ஓட்டத்தை மூடிக்க காத்துக்கொள் விசுவாசத்தை மகிமையே இயேசுவை
தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய